அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குருமாணிக்கம். மதுரை திருமங்கத்திலிருந்து வர்றேன். நான் ஒரு ரிட்டையர்டு ஹைவே இன்ஜினியர். என்னுடைய அனுபவத்தில் நான் வேறு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா இருக்குது. அதோட இது வந்து எளிமையாக இருக்குது. அது வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போய் செய்ய வேண்டியிருக்குது. ஐயாவுடைய இது வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக எல்லோரும் ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் எல்லோரும் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு எளிமையாக இருக்குது. ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது, அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன், தெரியுது. அதில் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதில் வந்து முதல்ல இறை நிலை தியானம் பண்ணாங்க. அது ரொம்ப சாதாரணமாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் அதில் ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை. அதில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டக்குன்னு செட் ஆயிடுச்சு எனக்கு. அது தான் பேஸாக தெரியுது எனக்கு. முதல் நம்பர் ஒன் தியானம். நம்பர் ரெண்டு வந்து தன்மை தியானம். தன்மை தியானமும் இதை பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சமோலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இறைநிலை தியானங்கிறது செட் ஆயிடுச்சுன்னா தன்மை தியானங்கிறது தானாகவே செட் ஆயிரும். மூணாவது சர்வரோக தியானம் வந்து அந்த தியானத்துக்குள்ளே போகும்போது அது ஒரு சார் சொன்ன மாதிரி அது கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. மூணாவது வந்து அதுக்கடுத்து அமிர்த தியானம் இன்னும் புரியே படலை. அது இன்னும் நிறைய உள்ளே போனால் தான் அமிர்த தியானம் இன்னும் அதுக்கு நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குது. அது அந்த இதுக்குள்ளே வரல. இந்த விடுதலை தியானம்ங்கிறது வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இது இந்த அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தியானத்துக்குள்ளே நல்லா போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த விடுதலை தியானம் வருங்கிறது என்னுடைய கருத்து. மேபி தப்பாக இருக்கலாம். பட் டைரெக்டாக விடுதலை தியானம் யாரும் செய்ய முடியாது. இந்த அட்லி குறைஞ்ச வச்சு இறைநிலை தியானம் அல்லது தன்மை தியானத்தில் நல்லா பண்ணி முடித்தவங்களுக்கு இறைநிலை விடுதலை தியானம்ங்கிறது ரொம்ப சிம்பிளாக செட் ஆயிரும். இது என்னுடைய கருத்து. சாப்பாடு அமிர்தம் குறைவே கிடையாது. மற்றபடி எங்களுக்கு எல்லா சௌரியங்கள்ங்கிறது கேரிங் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்க்கறத விட மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது கேரிங் ரொம்ப 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 நல்லா இருந்தது. அதே விட ஐயாவோடய ஆசை ரொம்ப எளிமையாக இருக்குது. ஐயாவை பார்க்குறது பேசுகிறது அந்த அப்ரோச்சு ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை, எங்கேயுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். என்னுடைய அனுபவத்தில் அதோட நல்ல ஒரு இடம், கிளைமேட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.